காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பதினான்கு வாங்கிக் கொண்டவுடன் பூர்வாசிரம பெயர் போய் புது பெயர் வருகிறது ஆதி குருவிலிருந்து சுகர் வரை எவரும் டெக்னிக்கலாக சந்நியாசி அல்ல ஆதலால் அவர்களுக்கு இப்படி பெயர் மாறவில்லை கௌடபாதருக்கோ சந்யாசநாமா பூர்வாசிரமநாமா ஆகிய இரண்டும் தெரியவில்லை அவர் பிறந்த தேசத்தை வைத்து அவருக்கு ஏற்பட்ட கவுடர் என்ற பெயர் ஒன்றுதான் தெரிகிறது கோவிந்த பகவத் பாதருக்குத்தான் சந்திர சர்மா சந்யாச நாமம் கோவிந்தர் என்பதாக இரண்டும் தெரிகிறது ஆச்சாரியால் விஷயத்தில் அலாதியாய் இருக்கிறது அவருக்கு அப்பா அம்மா வைத்த பேரே சங்கரர் என்பதுதான் அதுவே சன்னியாசியான பிற்பாடும் நீடித்திருக்கிறது குருவானவர் தீட்சை கொடுக்கும்போது போது நாமம் கொடுப்பார் இவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர் நம் சிஷ்யரோ கைலாச சங்கரராக இருக்கிறார் லோகத்துக்கெல்லாம் நித்திய மங்களமான சம்மை செய்யும் லோக சங்கரமாக இருக்க வேண்டும் என்றே இந்த அவதாரம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் நாமகரண சம்ஸ்காரத்தில் பிதா வைத்த சங்கர நாமத்தை மாற்ற வேண்டாம் என்று நினைத்திருப்பார் போலிருக்கிறது அவதார காலத்தை வைத்து அவதாரம் ஏற்பட்ட மாசம் பக்ஷம் திதி ஆகிய மூன்றை வைத்து ஆச்சாரியாளுடைய பிதா அவருக்கு பெயர் வைக்க போக அதுவே சங்கர என்று பொருத்தமாக அமைந்து விட்டது அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அந்த பெயரே அவர் பிற்பாடும் தொடர்ந்து இருந்துவிட்டது அவர் முப்பத்தி இரண்டு வருஷம் மட்டுமில்லாமல் அவர் ஏற்படுத்திய மடங்களில் உள்ள சாமியார்களுக்கு அந்த பெயரே தொடர்ந்து வந்திருக்கிறது ஆச்சாரிய சம்பிரதாயம் ஒன்றில் தான் இப்படி இருக்கிறது இன்றைக்கு ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் சைத்தன்யர் இன்னும் புத்தர் கிறிஸ்து நபி என்றெல்லாம் பேர் வைத்துக்கொண்டு எங்கேயாவது யாராவது சாமியார் இருக்கிறார்களா ஆனால் சங்கராச்சாரியார் என்று பெயர் வைத்துக்கொண்டு மாத்திரம் நாங்கள் பல பேர் இருக்கிறோம் அந்த நாமாவுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறது அவர் பெயரை வைத்துக்கொள்ள நமக்கு என்ன யோகியதை அவருடைய பாதத்தின் ஒரு தூசியாக இருக்க லாயக் உண்டா எதற்காக இப்படி எங்கேயும் இல்லாத வழக்கமாக தம்முடைய கீழ் பரம்பரை முழுவதற்கும் தம் பெயரையே வைத்துவிட்டார் என்று தோன்றிக் கொண்டிருந்தது சந்நியாசநாமா என்றும் ஒன்று எங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் போதாதா ஏன் சங்கராச்சாரியார் என்றும் அதோடு சேர்த்து வைத்துக் கொள்ள பண்ணிவிட்டார் அத்வைத்தம் என்பதால் தனக்கும் கீழ் பரம்பரைக்கும் வித்தியாசமே இல்லை என்று இப்படி வைத்துவிட்டார் என்று சொன்னால் அதுவும் சரியாய் வரவில்லை ஏனென்றால் அத்வைத்தம் காரியம் இல்லாத நிலை காரியம் செய்வதற்குத்தான் மடாதிபதி ஆபீஸ் லோகத்தில் தர்மமும் ஞானமும் இருப்பதற்கான காரியம் பண்ணனும் என்பதற்குத்தான் இப்படி மடம் என்றும் மடாதிபதி என்றும் அவர் ஏற்படுத்தியது சங்கரரே நல்ல காரியம் பண்ணுகிறவர்தான் அதனால் அதில் நிஷ்கிரியமான அத்வைத்தம் எப்படி வரும் அப்படி காரியம் பண்ணுவதை பார்க்கும்போது அவர் நிஜமாகவே சங்கரர் என்றால் சங்கரர்தான் என்னும்படியாக அத்தனை நல்லதும் பண்ணினார் எழுபத்தி இரண்டு துர்மதங்களை நிராகரணம் செய்து சனாதன வேத தர்மத்தை நிலைநாட்டினார் அவர் செய்தது யானை அளவு என்றால் நம்மால் ஒரு கொசு அளவுக்கு கூட ஒன்றும் பண்ண முடியவில்லை பின்னே ஏன் அவர் அவருடைய பெயரையே வைத்தார் என்று அந்த பெயரை வைத்துக் கொள்வது கில்ட்டியாக அபச்சாரமாக தோன்றிக் கொண்டிருந்தது அப்புறம் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கொண்டேன் அவருடைய நாமாவுக்கே ஒரு மகிமை ஒரு சக்தி உண்டல்லவா இந்த யுகத்துக்கே நாமாவைத்தானே தலையான உபாயமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது நாம மகாத்மியத்தை விசேஷமாக வளர்த்துக் கொடுத்த போதேந்திராள் என்ன சொல்லியிருக்கிறார் சிவன் விஷ்ணு என்றெல்லாம் ரூபம் எடுத்துக்கொண்டதும் லோக ரக்ஷணத்துக்கு போதாது என்றே பரமாத்மா சிவன் விஷ்ணு முதலான நாமங்களையும் தரித்து கொண்டு அந்த நாமங்களிலேயே நன்றாக விழிப்புணர்ச்சியுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் அபர்யாப் தம் ரூபம் ஜகதவன ஏதத் புனரிதி பிரபுர் ஜாகர்த்தி ஸ்ரீஹரி கிரிஷ நாமத்மகதயா என்று அல்லவா அப்படி சங்கரநாமாவிலேயே ஆச்சாரியாளின் சக்தி குடிகொண்டிருக்கிறது அவருடைய அவதார சரீரம் மறைந்து போய்விட்டாலும் அவர் சங்கரநாமத்துக்குள்ளே ஜீவசக்தியோடு விழிப்பாக இருந்து கொண்டு ரட்சிப்பு தருகிறார் ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு நாம மந்திரம் இருப்பது போல ஆச்சாரியாளுக்கு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்பது தம்முடைய பரம்பரைக்கு தம் பேரை கொடுத்தாவது அதன் மூலம் சக்தி கொடுக்கலாம் என்றேதான் ஆச்சாரியாள் இம்மாதிரி வைத்திருப்பார் என்று தோன்றிற்று அந்த நாமாவை தாங்க நமக்கு யோகியதை உண்டா என்று நினைக்க வேண்டாம் உப்புக்கு சப்பானிக்கும் கூட யோகியதை கொஞ்சமாவது உண்டாக்கத்தான் அந்த நாமாவை அவர் கொடுத்திருப்பதே என்று ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிக்கொண்டேன் நாம் லோக யாத்திரையை முடித்த பிற்பாடும் சிருஷ்டியின் இயற்கைப்படி ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆதலால் தர்ம போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதற்காக நாம் எப்போது பார்த்தாலும் அவதாரம் செய்து கொண்டிருக்க முடியாது லோக லீலையில் இந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்கத்தான் வேண்டும் அது ரொம்பவும் முற்றிவிடும்போதுதான் அவதாரம் செய்ய வேண்டும் மற்ற சமயத்திலும் கூட தர்மத்தின் கட்சி ரொம்ப பலகீனப்பட்டு விடாதபடி நம்முடைய பரம்பரையை ஆச்சாரிய பீடங்களில் வைத்து ஓரளவு ரட்சித்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பலம் கொடுப்பதற்காக நம்முடைய பெயரையே அவர்களுக்கெல்லாமும் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் இப்படி புது தினுசில் பண்ணியிருக்க வேண்டும் நாமதாரணம் என்றால் பெயரை தாங்குவது அப்படி தாங்க நமக்கேது சக்தி என்று கேள்வி கேட்டால் சக்தி கொடுத்து தாங்குவதற்கேதான் நாமத்தை கொடுத்திருக்கிறது என்று பதில் வருகிறது இத்தனை பலஹீனத்தில் இவ்வளவு வீரியமான மருந்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்று கேட்டால் பலஹீனத்தை போக்கவேதானப்பா இந்த மருந்து என்கிற மாதிரி சங்கர நாமத்தின் சக்தியை எப்படி ஆச்சாரியாலே சங்கேதமாக தெரிவித்திருக்கிறார் என்று சொல்ல வந்தேன் தனி மகிமை வாய்ந்த நாமாவாக அது இருப்பதால்தான் ஆச்சாரியாளின் குருவும் அதை மாற்றி வேறொரு தீட்சா நாமும் கொடுக்கவில்லை